பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கயா சைதி யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கயா சைதி யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. திருச்சி தாதா ஹயாத் கலந்தர் ஹல்ரத் தப்லே ஆலம் நதஹர் ஒலி பாதுஷா நாயகம் அவர்களின் 1027 ஹுரூஸ் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஹல்ரத் தப்லே ஆலம் பாதுஷா நாயகம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக இந்த காணொலியில் அறிந்து கொள்ளலாம். தாதா ஹயாத் கலந்தர் தப்லே ஆலம் பாதுஷா நாயகம் அவர்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பேரராகிய இமாம் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிளையில் தோன்றிய ஹல்ரத் அகமது கபீர் மற்றும் அன்னை ஃபத்துஹு நிஷா அவர்களுக்கு ஹிஜிரி 347 துல்ஹஜ் திங்கள் 2 பிறந்தார்கள். இஸ்தான்புல் நாட்டில் பஹனசா என்ற நகரில் அரசராக இருந்த பாதுஷா நாயகத்தின் தந்தை ஹல்ரத் அகமது கபீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 45 வரை பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தது. அதற்காக வேண்டி அவர்கள் செய்யாத வைத்தியமும் இல்லை, எந்த வைத்தியமும் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. அச்சமயத்தில் அவர்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. நமது பாட்டனாராகிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரௌலா ஷரீஃபிற்கு சென்று நமது குறையை சொல்லி முறையிடலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. உடனடியாக மதீனா ஷரீஃபை நோக்கி பயணம் மேற்கொண்டார். மதீனா ஷரீஃபிற்கு சென்ற வண்ணம் அங்கு தமது பாட்டனாரின் ரௌலா ஷரீஃபின் முன்னே கண்ணீரினால் தமது முறையீட்டை முன்வைத்தார்கள். அன்றிரவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்ரத் அகமது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரின் கனவில் தோன்றி ஒரு மாதுளங்கனியை அவர்களுக்கு கையில் கொடுத்து, ஒன்றிற்கும் கவலைப்படாதீர் மகனே, இந்த மாதுளங்கனியை புசியுங்கள். இறையருளால் உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை இறை நேசர்களின் உயர்ந்த அந்தஸ்தான குத்துபு என்னும் பதவியை அடைய பெறும். இந்த மாதுளங்கனியில் எத்தனை சுனைகள் உள்ளனவோ அத்தனை சீடர்களை அவர் பெற்றிருப்பார் என்று நற்செய்தி நவின்று மறைந்தார்கள். இது நடந்து சில நாட்களிலேயே அன்னை ஃபத்துஹு நிஷா அவர்கள் கருவுற்றார்கள். 10 முழுமதியை போன்ற முகத்தை உடைய ஒரு அழகிய ஆண்மகவை ஈன்றெடுக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு, தவமிருந்து பெற்ற அந்த பிள்ளைக்கு முத்தஹருத்தீன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். பாதுஷா நாயம் அவர்களுக்கு 7 போது அவர்களின் தந்தை ஹல்ரத் அகமது கபீர் இப்பூவுலகை விட்டு மறைகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். இதன் பிறகு சையத் அலி என்பவரின் துணையுடன் சில ஆண்டுகள் ஆட்சி செய்து வந்தார்கள். பின்னர் சையத் அலி என்பவரும் மரணித்துவிடவே முழு ஆட்சி அதிகாரமும் தாதா ஹயாத் கலந்தர் அவர்களின் கரங்களுக்கு வந்தது. சையத் அலி என்பவரின் 2 சம்ஷுத்தீன் மற்றும் சம்ஷுல்லா ஆகியோரை அமைச்சர்களாக நியமித்து சில ஆண்டுகள் வரை இஸ்தான்புல் நாட்டில் பஹனசா என்ற நகரில் ஆட்சிக்குரிய அரசராக நல்லாட்சி புரிந்து வந்தார்கள். அவர்களுக்கு 21 ஆன பொழுது இறைவனின் தேடல் உள்ளத்தில் ஊற்றெடுக்க தொடங்கியது. ஆட்சியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் அவர்களுக்கு மெல்ல மெல்ல வெறுப்பு ஏற்பட தொடங்கியது. இந்நிலையில் அவர்கள் ஒரு நாள் இரவு கண்ணயர்ந்து வெளியிலே கனவு ஒன்று காண்கிறார்கள். அதில் ஒருவர் நரகத்தில் கடும் வேதனைக்கு ஆளாகி துடிக்கின்றார். பாதுஷா நாயகம் அவர்கள் அவரிடத்தில் சென்று, இத்தனை துன்பங்களும் துயரங்களும் உங்களை ஏன் சூழ்ந்துள்ளது என்று வினவுகிறார்கள். நான் துனியாவில் வாழும் காலம் வரை இறைவனை மறந்து அரசாட்சியிலும் மாட மாளிகைகளை எழுப்புவதிலும் எனது காலத்தை கணித்து விட்டேன். இறைவனை பற்றிய நினைப்பு எனக்கு ஏற்படவில்லை. அதனால் நான் இத்தனை துன்பங்களை அனுபவிக்கின்றேன் என்று அவர் கூறுகிறார். அடுத்து ஒரு சொர்க்க பூந்தோட்டத்தில் ஒரு பெரியார் அமைதியாக தியானித்த நிலையில் அமர்ந்திருக்கிறார். அவர்களை சுற்றி குளிர்ந்த தென்றலும் நறுமணமும் வீசிக்கொண்டிருக்கிறது. அவர்களிடமும் சென்று பாதுஷா நாயகம் அவர்கள், இத்தகைய சிறப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெரியார், நான் ஒரு சாதாரண ஃபக்கீர். உலகில் வாழும் வரை உணவிற்காக உழைத்த நேரம் போக மீதி நேரம் எல்லாம் இறைவனை தியானித்து வாழ்ந்து வந்தேன். அதனால் இறைவன் எனக்கு இத்தனை பெரிய சிறப்புகளை கொடுத்தான் என்று கூறுகிறார். இந்த கனவை கண்டு கண்விழித்த பாதுஷா நாயகம் அவர்களுக்கு உள்ளத்தில் ஏதோ ஒரு சிந்தனை உறுத்தி கொண்டே இருந்தது. பாதுஷா நாயகம் அவர்களின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சிறிது காலத்தில் அரச வாழ்க்கையும் பதவியும் வெறுக்க தொடங்கினார்கள். இறைவனை பற்றிய தேடல் இதயத்தை ஆட்கொண்டது. இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா அவர்களின் உள்ளத்தில் சதா ஊறிக்கொண்டே இருந்தது. அதற்காக வேண்டி அரச வாழ்க்கையை வெறுத்து அரண்மனையிலிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் அரண்மனையை விட்டு வெளியேறிய சமயம் 900 மக்கள் அவர்களை பின்தொடர்ந்தனர். இருப்பினும் அவர்களின் உள்ளமோ இறைவனை பற்றிய தேடலிலே முழுமையாக இருந்தது. காடு மலை கடந்து பயணமானார்கள்.
எங்கேனும் சென்று ஒரு காமிலான ஷைகிடம் இறைவனை பற்றிய அறிவை பெற வேண்டும் என்று அவர்களின் இதயத்தில் குருதி சிந்திக் கொண்டிருந்தது. காடு மலையெல்லாம் சென்றதால் அவர்களின் பாதங்களிலும் குருதி சிந்த தொடங்கியது. ஒரு பொழுது அவர்கள் ஒரு மரத்தடியில் கண்ணயர்ந்த வேளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத் கலந்தர் தப்லீ ஆலம் பாஷா நாயகம் அவர்களின் கனவில் தோன்றி, கவலைப்படாதீர், ஹல்ரத் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் உம்மிடம் அனுப்பி வைக்கின்றோம், அவர் உங்களை ஒரு காமிலான ஷேகிடம் கூட்டிச் செல்வார் என்று நற்செய்தி நவின்று மறைந்தார்கள். இந்த கனவை கண்டு கண்விழிக்கும் பொழுது வெண்மை நிறை ஆடை உடுத்தி ஒரு மனிதர் வந்து தாதா ஹயாத் கலந்தர் தப்லீ ஆலம் பாஷா நாயகம் அவர்களின் முன்னே நிற்கின்றார். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்றே ஹல்ரத் கில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னே காட்சியளித்தார்கள். வந்து, நான் கில்ரு ஆவேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவுக்கிணங்க உம்மை ஒரு காமிலான ஷேகிடம் அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன். அவரின் பெயர் ஷேக் அலி என்பதாகும். அவர் உர்முஸ் நகரில் வசித்து வருகிறார். அவரிடம் தீட்சை பெறுவதற்காகவே நாம் உம்மை அழைத்து செல்கிறேன் என்று கூறினார். பின்னர் உர்முஸ் நகரை நோக்கி எல்லோரும் பயணம் மேற்கொண்டனர். ஷேக் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இடத்தை அடைந்தவுடன் ஹல்ரத் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதுவரை உம்மை அழைத்து வருவதற்கே எனக்கு உத்தரவிடப்பட்டது, இனிமேல் நீங்கள் தான் உள்ளே செல்ல வேண்டும் என்று கூறி சென்று விட்டார்கள். அது சமயம் ஷேக் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது இடத்திலே ஆழ்ந்த நித்திரையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் கனவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்காட்சி வழங்கி, உம்மிடம் நமது பேரர் முத்தஹருத்தீனை அனுப்பி வைத்துள்ளோம், அவரை உள்ளே அழைத்து பையத்தென்னும் தீட்சை வழங்குங்கள் என்று அமுத வாய் அருளி மறைந்தார்கள். இந்த கனவை கண்டு திடுக்கிட்டு விழித்த ஷேக் அலி அவர்கள் கனவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்றே அழகே உருவாக ஒரு இளைஞர் வாசலில் நின்று கொண்டிருப்பதை கண்டார்கள். அவரை உள்ளே அழைத்து வரவேற்று மகிழ்ந்தார்கள். உமது வருகைக்கான நோக்கத்தையும் அறிவேன் என்று கூறினார்கள். ஷேக் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் பையத்து பெற வருபவர்களை கொதிக்கும் நீர் கொப்பரையில் குதிக்க சொல்வது அவர்களின் வழக்கமாக இருந்தது. இதை கேட்டு பையத்து பெற வந்தவர்கள் பாதையில் ஓட்டம் பிடித்தது உண்டு. சிலர் முயற்சி செய்துவிட்டு தோல்வியை தழுவியதும் உண்டு. இதை போலவே தாதா ஹயாத் கலந்தர் தப்லீ ஆலம் பாஷா நாயகம் அவர்களிடம் ஷேக் அலி அவர்களும், எம்மிடம் பையத்து பெற வேண்டுமானால் முதலில் அந்த கொதிக்கும் நீர் கொப்பரையில் குதித்து குளித்து விட்டு வாருங்கள், உடல் சுத்தத்தின் பின்னே உள்ள சுத்தம் என்று கூறினார்கள். இதை கேட்ட அடுத்த கணமே யா அலி என்று தமது பாட்டனாரின் பெயரை வீர முழக்கமிட்டு கொதிக்கும் நீர் கொப்பரையில் குதித்தார்கள். என்ன ஆச்சரியம்! நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ரூதின் நெருப்பு எப்படி ஒரு குளிர்ந்த தென்றலாக மாறியதோ, அதே போன்று தாதா ஹயாத் கலந்தர் தப்லீ ஆலம் பாஷா நாயகம் அவர்கள் அந்த கொதிக்கும் நீர் கொப்பரையில் கொதித்த போது அவர்களுக்கு அது இதமான ஒரு குளிர்ந்த நீராக மாறிவிட்டது. இதை கண்ட ஷேக் அலி அவர்கள் மன மகிழ்ச்சியோடு தாதா ஹயாத் கலந்தர் அவர்களை ஆற தழுவி வரவேற்று சுகர்வர்தியா ஞான பாட்டையின் தீட்சையும் கிலாபத்தும் வழங்கினார்கள். நத்துகர் என்றும் ஒரு சிறப்பு பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள். இதன் பிறகே முத்தஹருத்தீன் என்ற பாதுஷா நாயகம் அவர்களின் பெயர் நத்துஹர் என்று பரவலாயிற்று. இதன் பிறகு மக்கா மற்றும் மதினா நோக்கி பயணமானார்கள். மதினாவில் தமது பாட்டனார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரௌலா ஷெரீஃபில் அமர்ந்திருந்தார்கள். அது சமயம் அவர்களுக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. அதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாதா ஹயாத் கலந்தர் தப்லீ ஆலம் பாஷா அவர்களிடம் காட்சி வழங்கி, தாங்கள் இந்து தேசம் செல்லுங்கள் என்று உத்தரவிட்டு மறைந்தார்கள். அந்த உத்தரவை கேட்ட தாதா ஹயாத் கலந்தர் அவர்கள் மதினாவில் இருந்து இந்து தேசம் என்ற இந்தியாவை நோக்கி பயணமானார்கள். இந்தியாவில் திருச்சிராப்பள்ளி என்னும் இடத்தை வந்து அடைந்தார்கள். அப்பொழுது திருச்சிராப்பள்ளி திருச்சிராபுரம் என்ற பெயர் பெற்றிருந்தது. அச்சமயம் தஞ்சையை சோழ மன்னர் சுந்தர சோழன் ஆட்சி செய்து வந்தார். தாதா ஹயாத் கலந்தர் தப்லீ ஆலம் பாஷா நாயகம் அவர்களின் வருகையை அறிந்து அவர்களை சந்திக்கவும் பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது சுந்தர சோழன் அவர்களுக்கு குந்தவை நாச்சியார் என்ற பெண் குழந்தை பிறந்திருந்தது. அந்த பெண் குழந்தைக்கு பிறந்ததிலிருந்து மேனியில் தீராத நோய் ஏற்பட்டிருந்தது. தாதா அவர்களின் அற்புதத்தை அறிந்து கொண்ட அவர் தாதாவின் வாசலுக்கு தனது பெண் பிள்ளையை அழைத்து வந்தார். தாதாவும் தண்ணீரில் இறை இஸ்முகளை ஓதி தெளிக்கவே அந்த பெண் குழந்தைக்கு மேனியில் ஏற்பட்டிருந்த தீராத பிணி
தீர்ந்து விடுகிறது. இதை கண்ட சுந்தர சோழன் அவர்கள் அதிசயித்து விடுகின்றார். நன்றி நவின்று விட்டு மீண்டும் தமது பிள்ளையை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார். அரண்மனைக்கு உள்ளே சென்றவுடன் மீண்டும் மேனியில் அந்த நோய் ஏற்பட்டு விடுகிறது. மறுபடியும் தாதா ஹயாத் கலந்தர் அவர்களிடம் தனது குழந்தையை அழைத்து வருகிறார். தாதா ஹயாத் கலந்தர் அவர்களும் இறை இஸ்முகளை தண்ணீரில் ஓதி குழந்தையின் மீது தெளிக்கின்றார்கள். குழந்தையின் மேனியில் ஏற்பட்ட நோய் மீண்டும் தீர்ந்து விடுகிறது. மறுபடியும் நன்றி நவின்று அரண்மனையை நோக்கி பயணமாகிறார். அரண்மனை சென்றவுடன் மீண்டும் இதே போன்றாகிறது. இப்படியாக பல தடவைகள் நோய் குணமாகிய வண்ணமும் மீண்டும் அரண்மனைக்கு சென்றவுடன் ஏற்பட்ட வண்ணமுமாக இருக்கிறது. இதை கண்ட சுந்தர சோழன் அவர்கள், எனது மகளை நீங்களே வளர்த்து கொள்ளுங்கள் என்று தாதா ஹயாத் கலந்தர் தப்லே ஆலம் பாஷா நாயகம் அவர்களிடம் ஒப்படைத்து விடுகின்றார். அந்த பெண் குழந்தை தாதா ஹயாத் கலந்தர் அவர்களிடம் வளர்கிறது. குர்ஆனை ஓதி தேர்ச்சி பெறுகிறது. இறைவனை பற்றிய இன்புகளையும் தாதா அவர்கள் அப்பிள்ளைக்கு அறிய தருகிறார்கள். பின்னாளில் குந்தவை நாச்சியார் மாமா ஜீனி என்ற சிறப்பு பெயரை பெறுகிறார்கள். அவர்களின் அடக்கஸ்தலம் இன்றளவும் தாதா ஹயாத் கலந்தர் அவர்களின் தர்கா ஷெரீஃபின் உள்ளே அமைய பெற்றுள்ளது. இது இஸ்லாமியர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இடையே இருந்த நட்புறவை பறைசாற்றுகிறது. திருச்சியை மையமாக கொண்டு தாதா ஹயாத் கலந்தர் அவர்கள் ஆன்மீக ரகசியங்கள், ஆன்ம ஞானங்களே எல்லாம் தமது சீடர்களுக்கும் தம்மை தேடி வருபவருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அச்சமயம் திருச்சிராபுரம் நகரத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட்டது. அப்பொழுது தாதா ஹயாத் கலந்தர் அவர்கள் ஆழ்ந்த இறை தியானத்தில் அமர்ந்திருந்தார்கள். வெள்ளத்தை பற்றிய செய்தியை அறிந்து தமது கையில் இருந்த அசாவை கொண்டு அருகில் இருந்த பாறையில் ஓங்கி அடித்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டு திருச்சியில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு காவேரி ஆற்றின் வழியாக வடிந்து சென்று விட்டது. அன்றிலிருந்து அவர்கள் தப்லே ஆலம், அகிலத்தின் முரசு என்று சிறப்பு பெயரை பெற்றார்கள். தமது 71 வயதில் அவர்களின் இறுதி நாட்கள் நெருங்குவதை அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது ரமணான் பிறையாக இருந்தது. தமது வயோதிகத்தாலும் நோயுற்றிருப்பதாலும் கூட நோன்பு நோற்பதை விடாமல் நோன்பு மேற்கொண்டார்கள். இறுதியாக ரமலான் பிறை 15 நாள் ஹிஜ்ரி 418 ஆண்டு இறைவனை நோன்பு நோற்ற நிலையிலும் சஜிதாவில் இருக்கும் நிலையிலும் இறைவனடி சேர்ந்தார்கள். இந்நாளில்லாகி ஓ இன்னா இலேஹி ராஜிவோன். இறை நேசர்களின் வருகையின் காரணமாகத்தான் இந்த இந்து தேசம் என்னும் இந்தியாவில் இஸ்லாம் பரவலாயிற்று. இறை நேசர்களை மறுப்பது இறைவனின் அருட்கொடையை மறுப்பதாகும். இறை நேசர்களை நினைவு கூறும் இடத்தில் இறைவனின் அருள் நிச்சயமாக இறங்குகின்றது. எனவே இறை நேசர்களை நினைவு கூறுவோம், இறைவனின் அருளை பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.